இனிமே கண்ண மூடிட்டு கடலை வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. இஸ்ரேல் ஒருபுறம் பாலஸ்தீனத்தில் உள்ள ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு எதிராக தீவிர போரில் ஈடுபட்டுள்ளது. இதுவரை பாலஸ்தீனர்கள் 34,000 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இன்னொரு புறம் ஈரானுடன் இஸ்ரேல் மல்லுகட்டுகிறது. இஸ்ரேல் மீது ஈரான் செரமாரியான தாக்குதலை சமீபத்தில் நடத்தியது. அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளின் துணையுடன் அந்த தாக்குதலை இஸ்ரேல் முறியடித்தது. ஆனால் போர் பதற்றம் தொற்றியது. எந்த நேரத்திலும் இஸ்ரேல் ஈரான் போர் வெடிக்கும் அபாயம் நிலவுகிறது. இந்த நிலையில் அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையில் களம் இறங்க இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது, இஸ்ரேலின் நெட்ஸா ஹியூடா என்ற பட்டாலியன் படைப்பிரிவு மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதிக்கப் போவதாக உறுதியான தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நெட்ஸா ஹெஹியூடா படையினர் மேற்கு கரை பகுதியில் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதை உறுதிப்படுத்தும் சில ஆதாரங்களும் வெளியாகின. இதுதான் அமெரிக்காவின் முடிவுக்கு காரணம். அது மட்டுமல்ல, மேற்கு கரையில் நடந்த பாலஸ்தீனிய அமெரிக்கரான உமர் ஆசாத் என்பவர் மரணமும் அமெரிக்காவை கோபப்படுத்தியது. 78 வயதான உமர் ஆசாத்தை பணைய கைதியாக நெட்ஸா ஹெஹியூடா படை வீரர்கள் கைது செய்தனர். பின்னர் அவர் சடலமாகத்தான் கிடைத்தார். அப்போது அவரது கையில் விளங்கிடப்பட்டு இருந்தது. கண்களில் கருப்பு துணி கட்டப்பட்டு இருந்தது. நெட்ஸா ஹியூடா படையின் இந்த செயலும் அமெரிக்க முடிவுக்கு முக்கிய காரணம். பொருளாதார தடை விதிக்கும் அமெரிக்காவின் முடிவு அபத்தத்தின் உச்சம் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சொன்னார். இஸ்ரேல் பாதுகாப்பு படை மீது பொருளாதார தடை விதிக்கக்கூடாது. பயங்கரவாதிகளுக்கு எதிராக போராடும் படை மீது தடை விதிப்பது அபத்தம். தடைக்கு எதிராக எல்லா வகையிலும் போராடுவோம் என்று நெத்தன்யாகு கூறினார். நெட்ஸா ஹெஹியூடா என்ற இஸ்ரேலின் பட்டாலியன் படை ரொம்பவே வித்தியாசமானது. எப்போதும் சர்ச்சைக்கு பெயர் போனது. பாலஸ்தீனியர்களிடம் மனித உரிமை மீறல்களில் ஈடுபடுவதாக பலமுறை இந்த படை சர்ச்சையில் சிக்கியிருக்கிறது. யூத மத நம்பிக்கையில் ஊறிப்போன படை இது. தங்கள் நம்பிக்கைகளை எந்த வகையிலும் சமரசம் செய்து கொள்ளாமல் சுதந்திரமாக சண்டை செய்யும் வீரர்கள் மட்டுமே இந்த படையில் இருப்பார்கள். பெண் வீரர்களுடன் பேச இவர்களுக்கு அனுமதி கிடையாது. மற்ற படை வீரர்களை காட்டிலும் மத ஆய்வு செய்யவும் பிரார்த்தனை செய்யவும் நெட்ஸா ஹெஹியூடா படை வீரர்களுக்கு கூடுதல் நேரம் வழங்கப்படும். இந்த படை மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்தால் இஸ்ரேலுக்கு நெருக்கடி ஏற்படும். குறிப்பாக இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வழங்கும் நிதி உதவி எந்த வகையிலும் இந்த படைக்கு போகாது. அமெரிக்கா வழங்கும் ஆயுதங்கள் இந்த படைக்கு வழங்கப்படாது. அமெரிக்க வீரர்களுடன் சேர்ந்து பயிற்சி பெற நெட்ஸா ஹெஹியூடா வீரர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக உறுதியாக இருக்கும் அமெரிக்கா இஸ்ரேல் உறவில் ஓட்டை விழுவதற்கு இந்த தடை அச்சாரம் இடக்கூடும். இதுவரை இஸ்ரேலுக்கு எதிராக நேரடியாக எந்த நடவடிக்கையையும் அமெரிக்கா எடுத்ததில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.